வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்குடைக்கு பனங்காய் பணியாரம் செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வேறு, நான் இந்த பனங்காய் களி தான் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு கேனுக்கு 3 கப் அவிச்ச மாவும், 1 மேசக்கரண்டி ரவ்வையும், 1 பிஞ்ச் உப்பும், 3 கப் அவிச்ச மாவு. வேறு நான் இந்த மாவை அவிக்க போகிறேன் மைக்ரோவேவில் வச்சு. அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு நான் இப்போ வேறு மைக்ரோவேவில் மாவை அவிப்போம். 3 மினிட்ஸ் அவிக்க போகிறேன் நான். இப்போ மாவு அவிக்க வச்சாச்சு. இப்போ இந்த பெனங்காளியை நாங்கள் காய்ச்சோணும். இதை போட்டு நல்லா சூடாக்கிட்டு இதுக்குள்ளே நான் 1 கப் சுகர் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கூட வேண்டாம், கூடுதலாக போடலாம். நான் பாருங்க 1 கப் சுகர் போடுறேன். அதோடு நான் வித்தியாசமாக இன்றைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவ்வையும் போடப்போ பாருங்க. மாவு அவிச்சாச்சு, மாவு அரிச்செடுப்போம். இப்போ நல்லா மாவு அரிச்செடுத்துட்டு இப்போ இதை பானி காய்ச்சியாச்சு. இது பாருங்க, அதையும் போட்டு அரிப்பேன் உள்ளுக்குள்ளே. பேக்கிங் சோடா, ரவை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மாவோட வறுத்தெடு அரைச்செடுக்க போகிறேன். இப்போ அரிச்சாச்சு. இப்போ இந்த களி ஆறிட்டுது. நாங்கள் இந்த மாவை இதோட ஆட் பண்ணி நல்லா கரைச்செடுப்போம். இந்த களி வந்து ஆறினா அப்புறம் மாவை போடணும், சூட்டோடு போடக்கூடாது. நான் குழச்செடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நான் குழச்செடுத்துட்டு நான் இதில் அரை மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். இப்போ அரை மணித்தியாலமாச்சு, வாங்க இப்படி சுடுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒரு சட்டி எடுத்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு பொறிக்க தேவையான எண்ணெயை விட்டு இதை பொறிச்செடுக்கணும். இந்த எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சா பிறகு தான் இதை எடுத்து போடணும். இது பெனங்களி இல்லாதாக்கள். சில பேர் கேரட் அவிச்சிட்டு மா போட்டு சுடுறவியல். இப்போ நான் இந்த பணியாரத்தை எடுத்து போடுறக்கு ஒரு டிஷ்யூ பிளேட்டில் போட்டுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி தான் போடணும். போட்டு நல்லா ப்ரௌனாக பொறிச்செடுக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் விடணும். ஹையில் விட்டோம்னா வெளியில் ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே அவியாமல் பச்சையாக இருக்கும். வேறு இப்படி தான் போடணும், கவனமாக போட்டு எடுக்கணும். கிட்ட கொண்டு விட்டோம்னா கையை சுட்டுடும். இப்போ வேறு இப்படித்தான் போட்டு போட்டு எடுக்கணும். சின்னனா போட்டாலே கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும். ஆக தண்ணியாக கரைக்க ஒரு திக்காக தான் கரைச்செடுக்கணும். பிறகு பெருங்காய் பணியாரம் ரெடியாக இட்டுது. நான் இதுக்குள்ளே போட்டு பிறகு தான் அந்த டிஷ்யூவில் போட போகிறேன். இப்போ எல்லா பெருங்காய் பணியாரமும் சுட்டெடுத்துட்டேன். இது ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் ஃபுட்டில் இதுக்கு ஒரு சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஐட்டம். பிறகு பெனங்காய் பணியாரம் ரெடியாகிட்டுது. சில பேர் இதை பெனங்காய் பலகாரம்னு சொல்லுவீங்க. பெனங்காய் பணியாரம் ரெடி. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. இது செய்கிறது சரியான சுலபம்தான். உங்களுக்கும் இந்த பெனங்காய் பணியாரம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பா.